சிக்கு. சிக்குமா, இது யார் ஸ்கூல்? பாப்பா ஸ்கூல்னு சொல்லு. யார் ஸ்கூல் தங்க மீது? ஸ்கூலில் தான் டிசிப்ளின்டாக உட்காந்துருக்கான் பாருங்க. இது வந்து பர்த்டே போர்ட். நம்ம வந்து ஜூலையில் இருக்கார். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களோட பர்த்டே மந்தில் தனித்தனியாக ஒட்டி பர்த்டே டேட் இருக்காங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இல்லை எங்கே இருக்கான்? ராம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வெளியில் வந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்குவை பற்றி ஒரே லைக் நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க, நிறைய கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு ப்ரௌட் டேடாக இங்கே வந்து ஃபீட்பேக் எழுதிட்டுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபீட்பேக் போர்டு இருக்குல்ல, இதில் வந்து எழுதி ஒட்டிட்டு போகலாம், பேஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இங்கே நம்ம சிக்கு வந்து அவரோட ஃபேவரட் ஸ்பாட் இது. நாங்கள் பிக் பண்ண வந்தாலே இதில் ஏறி ஏறி விளையாடிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து மசில் ஸ்ட்ரென்த்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்து பார்க்கறதுக்காக ஒரு இது டிவைஸ் வச்சுருந்தாங்க. அது எனக்கு நீட்டினாங்க, எனக்கு ஆல்ரெடி ஷோல்டர் பிடிச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பல மாதமாச்சு. அப்போ நம்மளால சுத்தமாக ப்ரெஸ் பண்ண முடியல, ஏதோ வீக்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜிம் போறதுனால இப்போ என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க, இவரோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி பண்ணிட்டேன்னா அது கூட வா வா வா, இங்கே இங்கே இந்த சைடு இங்கே அவங்க சுத்திட்டே இருந்தாங்க. இருப்பாங்க, வா தோர்க்காங்க தோர்க்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வீக்னு வந்துச்சு உங்களுக்கு, இப்போ நிறைய மாதம் முன்னாடி. இப்போ வந்து நான் ஜிம்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிருக்கேன். ஐயோ முடியலையே, ஒரு கை தான் இல்ல. வீக்கு நான் வந்து நார்மல் பாடி ஐட்டம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் காடை முட்டை ரெண்டு கேட்டா காடை முட்டை அப்புறம் குக்டு அந்த பிராண்டோட சிக்கன் 65 மசாலா இங்க நம்ம பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல 65 போறியா? சோ அதுக்கு முன்னாடி போன்லெஸ் இருக்கு. அது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் பொண்ணுல பார்த்தது கிடையாது. ஸோ இன்னைக்கு பொண்ணுல இருந்துச்சு, அதனால அது ஒரு பேக் வாங்கியிருக்கேன். வேற என்ன? நான் சாப்பிட்டுருக்கேன். ஆமா, எல்லாருக்குமே செம்ம பசி. ஏன்னா டைம் இப்பவே 12:45. நான் வந்து கிச்சனை ஃபுல்லா ஒதுக்கினாதான் நான் லன்ச் செய்யவே ஆரம்பிக்க முடியும். அந்த அளவுக்கு திங்ஸ் எல்லாம், அதாவது கழுவி வச்ச பாத்திரம் மற்ற திங்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கிச்சனை ஒதுக்க ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறமா குட்டி ஷாப்பிங் ஹால் பண்றேன். ஏன்னா ராம் வந்து நிறைய ஹெல்த்தியான ஷாப்பிங் இன்னைக்கு பண்ணாங்க. நான் சாப்பிட்றேன். நேத்து கிளாஸ்க்கு வந்து இந்த வீட் பிஸ்கெட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆரஞ்சும் கார்டமம் ஃப்ளேவர்ல பண்ணியிருந்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு எங்களை வந்து குட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்குமே நாங்க ரெடியா இல்ல, பட் ஒரே ஒரு ஹோப் ஏன்னா படிச்சா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. அண்ட் அங்கேயுமே வந்து அந்த 1.7 இயர்ஸ்ல இருந்து குழந்தைங்க இருக்காங்க, பிளே குரூப்ல இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையில கொண்டு போய் விட்டோம். அதனால ஆஸ் அ பேரண்ட் தெரியும்ல, இவ்வளவு சீக்கிரமா விடுறோம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு எங்களுக்குள்ளவே. சோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசுவாங்க. அப்பவே வந்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல ஒரு முறை கூட நீங்க எதுக்கு இவன் எப்படி சொன்னீங்க, அவனுக்கு எல்லாமே புரியுது, ஹீஸ் ஆன் த ரைட் ட்ராக், அவனுக்கு வந்து இந்த ஏஜ்ல என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பீச் டேலயே ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஏஜ்ல பேசுவாங்க. இப்ப வந்து அவன் ரெஸ்பாண்ட் பண்றான், அவனுக்கு எல்லாம் புரியுதாங்கிறது வந்து ரொம்ப மேண்டேட்ரி. அது வந்து எல்லாமே பண்றான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்கள பார்த்தோம். அவங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவன் வந்து எல்லாத்துக்கும் அவன் பண்ற ஒவ்வொரு கியூட்டான விஷயங்கள்லாம் சொன்னாங்களா, அதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. கிச்சனே எவ்வளவு அழகா வந்து ஒதுங்கிடுச்சு பாருங்க, எல்லா பொருளும் எடுத்தாச்சு. 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு.
எல்லா பாத்திரம் லோட் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து குக்கா சமைக்க ஆரம்பிச்சுனா, இன்றைக்கி வந்து சிக்கன் டிக்கா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அது வந்து ரெசிபியோடு உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இது வந்து ராம் பிளெயின் யோகர்ட் வாங்கினாங்க அந்த ஓவர் நைட்டாக ஓக் செய்கிறதுக்கு. சிக்குக்கு வந்து மிஷ்டி ரோய், டிண்டுக்கு இது பிடிக்கல அதனால அவளுக்கு வாங்கல. ரெண்டு சமோசா, மினி சமோசா நல்லா இருக்கும், டயட்ல இருக்கும் அதனால குட்டியாக வாங்கியிருக்கோம் சமோசா. நிறைய பனானா, இவ்வளோ பனானா இன்னமும் இருக்கு. ஆ ஓகே ஓகே, எடுத்துடலாம். புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பிரெட் பேக்கெட், பன்னீரும் தயிரும் வாங்கியிருந்தேன், அப்புறம் ஒரு நூடுல்ஸ் பேக்கெட், பப்பாயா ஒன்று, அப்புறம் ராமன் தா சிக்கோட ஃபேவரட் ஸ்நாக் கடலை மிட்டாய், ஒரு சீரக சம்பா ரைஸ் வாங்கினேன். இது கிளாஸ்க்கு வந்து ஒரு சீரக சம்பா பிரியாணி இருக்கு, அதுக்கு தேவைப்படும். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வந்து இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ்வலி யூனிட்டி, அதுதான் வந்து நம்ம ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது சூப்பராக இருக்கும், பட் எனக்கு வந்து கொஞ்சம் நாளாகவே இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ், ஏன்னா நான் நிறைய நாள் ஆச்சு இதை ட்ரை பண்ணி. ஸோ ட்ரை பண்ணோம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசை, அதனால அது வாங்கினேன். அப்புறம் சின்ன வெங்காயம், எத்தனை பேர் என்ன மாதிரி சொல்லுங்க, இது மாதிரி இந்த மீடியம் மீடியம் வெங்காயம், ஆமா இந்த மாதிரி. இது ஆக்சுவலி சின்ன வெங்காயம் தான், ஆனா பாக்குறதுக்கு சைஸ் பெருசு பெருசா இருக்கு, இது ரொம்ப ரேர் கிடைக்கிறது. சம்டைம்ஸ் ஒரு அந்த ஒரு ஒரு சீசனுக்கு நினைக்கிறேன். எனக்கு இது மாதிரி பார்த்தா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, நான் வந்து வாங்கிடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 weeks முன்னாடி போனேன்னு நினைக்கிறேன், 2 weeks இல்லை 1 week முன்னாடி கிளாஸ்க்கு திங்ஸ் வாங்குறதுக்காக, அப்பவுமே வந்து ரெண்டு இது பேக் எடுத்தேன் நான். இன்னைக்கு பார்த்து வேண்டாம் வேண்டாம் சொல்லுது, ஆனாலும் இவ்வளோ பெரிய, ஏன்னா நம்ம உடுக்கிறேன் சின்னது, உடிச்சு உடிச்சு கஷ்டமா இருக்குமா, அதனால இப்படி பெருசு பார்க்கும்போது வாங்கி ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நான் சொன்ன ஐட்டம்ஸ் இதுதான் ராம் வாங்கினது, சியா சீட்ஸ், பாதாம், ரேசன்ஸ், இதுலேயே பிளாக் ரேசன் வாங்கினாங்க, வால்நட், பம்கின் சீட், அப்புறம் இது என்னது சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இதுதான் அந்த 65 மசாலா, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னது சைடில் ஏதோ ஒரு வீங்கிட்டு இருந்துச்சு, சண்டை வந்து நான் அடிச்சிட்டேன் உன்னை. நீ எடுத்துருக்கலாம் வீடியோ எடுக்கல, நீனு பேசக்கூட முடியல, அவ்வளோ அமைக்க வச்சிருக்க அவள. ஒன்னே ஒன்று கேட்டேன் பாருங்க, தரவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரா, டயலாக் ரெடி பண்ணிட்டு வரா. ஸோ இது உள்ள ரெண்டு பேக் இருந்துச்சு, நான் எவ்வளோ பன்னீரும் செய்ய போகிறேன், அதனால ஒன்று ஃபுல்லாகவே கொட்டிடுறேன். கொட்டிட்டு தண்ணி மட்டும் ஆக்ஸ் வச்சு ஆக்ஸ் பண்ணி ஆடும் மிக்சர்ஸ் எது ஆக்ஸ் ஆகிடுச்சு, ஆட் பண்ணோம். உப்பு மட்டும் இருக்கான்னு பார்த்துறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து சிக்கன் பீசஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். இது வந்து 1/4 கிலோ போன்லெஸ் இருக்கு, இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த 1/4 கிலோ போன்லெஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதனால ஃபுல்லாகவே போட்டுக்கேன். ஊறட்டும், பிரியாணி கிட்டு அப்படின்னு முடிஞ்சிச்சு. இருந்து நான் வந்து நமக்கு தேவையானது மட்டும் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல வரியா? அப்படி இல்லை, 65 இதுக்கு மட்டும்தான் சிக்கன் இருந்துச்சு, சரி அதனால ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்கு, இப்போ பன்னீர், ஐயோ பன்னீர் செம்ம சாஃப்டாக இருக்கு, உடையுது. அது நீ ஜிம்முக்கு போகிறல்ல, மேபி அதனால உடையுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஏன்னா நானும் மனோஜ்கிட்ட கேட்டேன் பர்சனலாக, என்னென்ன இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படிலாம் சொன்னார். சொல்லி அண்ணன் தூங்குறானா? அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான். அண்ணா அதை விட வேற என்ன செய்வான்? ஐயோ எங்கள் ஷேடோவை தூக்கத்தில் அடிச்சுக்கிறக்க ஆளே இல்லை.
இல்ல அவனுக்கு வந்து ஆக்டிவிட்டியே இல்ல, அவன் என்ன பண்றதுனே தெரியல. வெளில போய் விளையாடும் போது அப்படி விளையாடுறான், அடுத்த செகண்டே உள்ள வந்து ஒரு நிமிஷம் ஆகுது, உடனே படுத்து தூங்கிடுறான். சிக்குக்கு ரொம்ப பயப்படுவான். இல்ல சிக்கு சும்மா அடிச்சு காலி பண்றான் அவன். இப்போ சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு நல்ல பெரிய பீஸ், அதாவது மீடியம் சைஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு முக்கால் கிலோ, ஒரு கால் கப் போல் தயிர் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன், ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் மட்டும் மேரினேட் பண்ணிட்டு அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துறேன். வச்சு பேக் பண்ண போறியா? டிக்கா செஞ்சுட்டு அப்புறம் பிரியாணி செய்வோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ அரிசி வந்து கழுவி ஊற வச்சிருக்கேன். நம்ம இதை தனியாக வேக வச்சு எடுத்துட்டு மசாலாவில் எல்லாம் சேர்த்து தான் தம் போட போகிறோம். 4 வெங்காயம் வேணும், ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். அதுல அந்த இனிப்பு தயிர் போட்டு ஒரு சாட்டு. சூப்பரா இருந்துச்சு, அதுதான் நல்லா இருந்துச்சு. பிரதீபா தான் தஹி பப்டி சாட் ஆர்டர் பண்ணாங்க, அதுதான் டேஸ்ட். அதானே புடிங்க சாப்பிட்டேன். இல்ல டேஸ்ட் பண்ணேன். சோ நீங்க போனீங்கனா ஏ டு பி போனீங்கனா மசாலா பூரி ஆர்டர் பண்ணாதீங்க. மடி ஹேண்ட்ரைட்டிங் நல்லா இருக்கா? சூப்பரா டாகாகா பண்ணிருக்கா, எல்லாமே கரெக்ட்டா? ஆஹா, ஒரு சில தப்பு. எனக்கு இத பார்த்தாலே வந்து அந்த இல்ல அந்த இந்த படத்துல காதலனா பாண்டியராஜர் வந்து அந்த வெரைட்டி ரைஸ்லாம் சமைச்சு கொண்டு போய் விற்பாரு. இது 4, இது 3 தான் ரொம்ப ஞாபகம் இருக்கு. இப்போ டைம் வந்து 1:55 ஆகுது. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரீ ப்ரிப்பரேஷனும் முடிச்சாச்சு. இப்போ குவிக்காக எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2:30 முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பிரியாணி அந்த பேஸ் செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. அண்ட் இந்த பாத்திரம் எப்போ யூஸ் பண்ணாலும் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து பாரிஸ்ல SSN ஷாப் இருக்கு, செல்லதுரை நாடாரா. கடை பேர் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து செல்லதுரை நாடார். அது ரொம்ப பாப்புலரான ஷாப் போல. ஏன்னா எங்க ராமோட அப்பா வந்து இந்த பாத்திரம் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ அப்பதுல இருந்தே அப்பா வந்து அங்க அதான் பொருள்லாம் எடுப்பாங்க போல. நாங்க அங்க போய் வாங்கணும்னு சொல்லும் போது அப்பா கேட்டாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ நிறைய வருஷமா அவங்க இருக்காங்க. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோல்சேல், முக்கியமா ஹோல்சேல் பிஸ்னஸ்ல, ஆனா நம்ம ரீட்டைலுக்கு போயிட்டு போனாலும் வாங்கலாம். கமர்ஷியலா உங்களுக்கு இப்ப ஒரு கிளவுட் கிச்சன் இல்ல ஒரு ஹோட்டல்லாம் வைக்கிறீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரத்துல இருந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் அப்படி இருக்கு. என்னன்னா அது பாரிஸ்ங்கிறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரீட் ரொம்ப பிஸியா இருக்கும். ஸோ நீங்க வண்டி எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா இங்க வந்து பார்க் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனா நீங்க பாரிஸ் SSN போட்டீங்கனாலே, கூகுள்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு அட்ரஸ் வந்துடும். இது பிராண்டுன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் அப்படின்னு இருக்கு. இன்ச்சு போடல, இன்ஜின் போடணும். என்ன பண்ண சொல்ல, பாடுங்க ஒரு பாட்டு. பயணம் பாட்டு பாடுறீங்க, ரீல் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க, அதாவது ஆரம்பிக்கிறீங்கன்னு சேர்ந்து இப்போ பிளான் இன்னைக்கு ஈவினிங் எடுக்கிற மாதிரி. ஏன்னா ராம்க்கு வந்து இந்த கப்பல் ரீல்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆமாம், நமக்கு நடிப்பு வராது, வந்துருச்சுன்னா எப்பயோ பண்ணிட்டு இருப்பேன். சரி ட்ரை பண்ணலாம், எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் என் கணவருக்காக, இது கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டு நான். ஸ்டாப் இட்!
ஓடி வந்துட்டேன். அப்புறம் இந்த ரேக் காணும் காணும் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டோம். நான் தான் கண்டுபிடிச்சு எடுத்து வந்தேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வைப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 5 ஏலக்காய், 6 லவங்கம். இன்னொன்று சொன்னோம், இது வந்து இப்போ நார்மல் பர்னர் இருக்கிற அடுப்பு இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாத்ரூம் வேஸ்ட். ஏன்னா இது ரொம்ப அகலமாக இருக்கா, ஈவனாக ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. இந்த அளவுக்கு பர்னர், இது வந்து வாக் பர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்னர் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வாங்கிட்ட அப்புறம் குட்டி பர்னர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வேஸ்ட் தான் எனக்கு தோணுது. இப்போ இதில் 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி போட்டுருக்கேன். பச்சடிக்கும் தயிர் கடைஞ்சி வச்சாச்சு, வெங்காயம் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி மட்டும் சேர்ப்பேன். ஆக்சுவலி பச்சை மிளகாய் சேர்த்தா சூப்பராக இருக்கும், பட் கிட்ஸ் சாப்பிட்றங்கிறதுனால நான் அதை சேர்க்கல. இங்கே வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கொதிச்சதும் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு அரிசியை வேக வச்சிடலாம். சயின்ஸ் ப்ராஜெக்ட். சயின்ஸ் ஸ்பெல்லிங் என்ன தம்பி? ஐயோ கொஞ்சமா புதினா இல ஒரு கையளவு, இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா உப்பு அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம், அதனால இதில் வந்து இதுக்கு தேவையானது மட்டும். இதோட பச்சை வாசனை போகட்டும், வதக்கிக்கலாம். இப்போ புதினா இலை சேர்த்துப்போம். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ இதில் 3 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு வந்து கொஞ்சம் தாராளமாக பறிக்கிற அளவுக்கே போடலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருவோம். இது வந்து நமக்கு ஒரு 80-85% குக் ஆகணும். எப்படி கண்டுபிடிப்பாது? கையில் எடுத்துக்கிட்டா தெரியும். கை காட்டுங்க. இதாக ஆர்ட் பண்ணியிருக்கான் பரவா. என்னடி கையில் கிறுக்குறான் டி, கமாண்டோ படம் அர்னால்டோ மாதிரி கிரிக்கிறான். இங்கே வாங்கிக்கலாம். போதும் போதும் போதும், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, வெரி குட். ரெடியாச்சான்னு கேட்டேன், இன்னும் 2 மினிட்ஸ்னா அதுக்குள்ள அங்கே டிவிட்டு கிட்ட பேசுறதுல எடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டேஸ்ட் பண்ணியா? இங்கே பாரு என்னடி தம்பு, இது அழகா இருக்கே, அழகா இருக்கே. முகத்துல எல்லாம் கூடமா அம்மா வெட்டி கொஞ்சம் நீனு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன்ல உப்பு இருக்கு, அரிசிலையும் உப்பு இருக்கு. ஸோ இந்த மசாலாக்கு மட்டும் உப்பு. மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 கரண்டி மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கொதிச்சுட்டு இருக்கலாம், அதே தண்ணி எடுத்துக்கலாம். அவசரம். ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். நம்ம சிக்கன் டிக்காவில் லெமன் ஜூஸ் சேர்க்கல, அதில் சேர்த்துருந்தா இதில் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தயிரும் நம்ம சேர்க்கல, அதில் போடல, அதனால இதில் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். அந்த ஜூஸோட சிக்கனும் வந்து ஃபுல்லாக குக் ஆகலை, ஒரு 60-70% தான் குக் ஆகிருக்கும். எங்கே இருக்குதுங்க?
எங்க இருக்கறாங்க தோ? ஓ இது தெரியுது பா, நம்மள தெரியுது. அதாவது நம்ம फ्रेंड्स தான், இது பண்ண மாட்டாங்க. என்னடா தாங்கோ, செம்ம கியூட்டா இருக்கு. அப்படியே பியூர் ஒயிட்டா இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டு மூணு இருக்கு. ஓடிச்சு ஓடிச்சா, இதுவும் ஓடுறோம். என்ன பார்த்தா பயங்க ஓடுறோம். சொல்லும் போது அப்படி நிற்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். அதுலேருந்து தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். இந்த நேற்றுக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் ஃப்ரை பண்ண ஆயில் அதுவே ஊற்றிக்கிறேன். இப்போ ரைஸை வந்து பொறுமையாக மேலே வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். நல்ல லோ ஃப்ளேம்ல அடுப்பு வச்சுக்கோங்க. லைட்டா மேல வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு சாப்பாடு ஆச்சு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா நெய் போதும். மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அவ்வளோதான் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இங்கே என்ன வச்சுட்டேன் நம்மளோட 65க்கு வரண்டா. ஃபர்ஸ்ட் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிடுறேன், டக்குன் ரெடி ஆகிடும். அம்மா இந்த பேபியோட எக்க, பேபி பேர்டோட எக்க உரிச்சிட்டு இருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஒரே அலங்கரிக்கிற மூட்ல இருக்கேன். பசியில இருக்கிறோம், அதான் போட்டு கொள்ளுவா. தள்ளி போய்க்கோ, இங்க குப்பை விழப்போ. எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, கிச்சனையும் வந்து ஒதுக்கி தொடச்சாச்சு. பிரியாணி மட்டும் இப்போ ஓபன் பண்ணிரலாம். ஓகே. அடே ஒயிட் ரைஸ் வருது. ஒயிட் ரைஸ் ஆ, என்னடா அது? நம்ம வந்து சாப்பிடும் போது ஆர் சர்வ் பண்ணும் போது இப்படி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணும். புரியுதா? இப்பதான் பிரியாணி சரே வராது. வரல சூடு அவனுக்கு பிடிக்குமே அது. How is it? தரமாட்டா போல. காரம் இருக்கு. நைஸா? ஓகே. 65 is amazing. பன்னீர் பச்சடியோட வச்சு சாப்பிட்றான். ஏன் நல்லா தான் இருக்கும், சாப்பிட்றோம். ஸோ ராமோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பிளாக் பாக்ஸ் ராம் 1234, அதுக்காக ரீல் எடுக்க ரெடி ஆகிட்டோம் நாங்கள். ஆக்சுவலி நிறைய வருஷமாக ராம் வந்து ரீல் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டே இருப்பாங்க, பட் எனக்கு வரவே வராது, நான் வந்து நோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து டின்டு ராம் ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியும். ஸோ அதனால ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்களோட டான்ஸ் ரீலும் பார்த்து சில பேர் வந்து, அக்கா அடுத்து நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, உங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் சுட்டு போட்டாலும் எனக்கு டான்ஸ் வராது, அதனால் அது மாதிரி ரீல் பண்ணாமல் சும்மா ஏதாவது லைட்டாக நடிக்கிற மாதிரி ரீல் இருக்குது, ஏதாவது நான் பார்க்குறேன் அப்படின்னா அதை ராம்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து இன்னொருத்தவங்க பேஜில் தான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. அவங்க பேஜுமே வந்து அந்த ரீலில் டேக் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நிறைய பேர் வீட்டில் இந்த சிச்சுவேஷன் வந்து உண்மையாக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் நிறைய பேரால் ரிலேட் பண்ண முடியும். ஆமாவா அப்படிங்கிறத ரீல் பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ரெடி ஆகிட்டேன், நானே வந்து மேக்கப் பண்ணியிருக்கேன், கையில் இங்கெல்லாம் ரத்தம் வர மாதிரி தத்ரூபமாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஆ, நல்லா இருக்காராம், நீ சொல்லுடா.
வராதா? ஓகே, ராம் கிட்ட மைக் இல்லை, அதனால தான் பேசாமல் இருக்காங்க. சரி, நம்ம வந்து ரீல் எடுத்துகிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ட்ரை தான், எனக்கு இது இல்லையோ நடிக்க வரலன்னா போட மாட்டோம். ஓகே, நீ இப்படி வச்சா எனக்கு சிரிப்பு தானே வரும். சீரியஸா? இதுக்குதான் என்ன வச்சு ரீல் பண்ணாதன்னு சொன்ன. சரி, நீ இப்படி நிக்கடா, நீ தெரியறடா. ஆல்ரெடி நான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன், நீ பேண்டு நின்றா எனக்கு சிரிப்பு தானே வரும். ஆ சரி, ஓடிடுறாம். ஓடிடுறான், அது திவாகரம்.